ஸோ ஹாய்ஸ் நான் உங்க இதுல தண்டுப்பானே சென்னைக்கு செவ்வாய் கிழமை ஓ கேசஸ் ஒரு கத சொல்லிட்டேன் சார் சீரிஸ் ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தேவலோகம் தேவலோகத்தில் பார்க்கும்பொழுது எல்லா கடவுளரும் லக்ஷ்மி தேவி மேலே ஒரே கோவமாக இருக்காங்க என்ன கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி தேவி எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் நீண்ட காலமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ அந்த இடத்துல தங்குவது கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் நாள் இருக்காங்க அப்புறம் அந்த இடம் போர் அடிச்சிருச்சு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே கிளம்பி போயிடுறாங்க இதே பழக்கம் வந்து லட்சுமி தேவிக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல இதாக இல்லையே மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களால் தான் எல்லா வளமும் கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒரு இடத்துல நீங்கள் நிரந்தரமாக தங்குவதே இல்லை இது ஒரு நல்ல பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி மேலே எல்லாம் தெய்வங்கள் எல்லாம் கடைஞ்சிக்க லட்சுமி தேவி என்ன சொல்கிறாங்க இப்போ என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது நான் வந்து என்னமோ எனக்கு போர் அடிச்சிச்சு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டோ நான் அந்த இடத்த விட்டு போகிறது அப்படிங்கிறது கிடையாது நான் அந்த இடத்துக்கு போகிறேன் நான் போனதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா இருக்காங்க நான் ஒரு ஒரு காரணத்திற்காக அந்த இடத்துக்கு போயிருப்பேன் இல்லையா அந்த காரணம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நாள் பட நாள் பட நாள் பட நான் அந்த இடத்துல இருந்து உண்டான அந்த ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது கூடும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற கறி எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நாம் போகும்பொழுது இருந்தவர்களுடைய குணம் நாள் போக நாள் போக மாறி போயிடுது அப்போ அந்த இடம் வந்து வாழ்வதற்கு தகுந்த ஒரு இடமாக இல்லாமல் மாறிடுது அதனால நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறேன் வரணுங்கிறது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது அவன் என்னை அனுப்பிச்சு விட்றான் அப்படின்ட்டு தேவர்கள் அதை வந்து ஒத்துக்கிற மாதிரி காணும் சரி நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்டே பண்ணி காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி மேலேருந்து ஒரு ஒரு வளையட்டை ஒன்று பண்ணுறாங்க இப்போ மனித பூமி காலகட்டத்திற்குன்னு பார்க்கும்பொழுது பொழுது கால சூழல்னு பார்க்கும்போது தேவர்களுக்கு சில நொடிகள்லேருந்து சில நிமிடங்கள் தான் ஆகும் சரிங்களா ஸோ நமக்கு கணக்காக இருக்கும் அவங்களுக்கு சில நிமிடங்கள் தான் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு நிகழ்வு பூமியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராமு ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி இருவரும் இருக்காங்க ஒரு ஏழை விவசாயி ரெண்டு பேர் தான் எல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்போது அந்த ராணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கணவனும் மனைவியும் இருவரும் வந்து கடினமாக அவர்களுடைய அந்த தோட்டத்தில் எல்லாம் வேலை செஞ்சு அந்த தோட்டத்தில் வரக்கூடிய அந்த சிறு அரவான ஒரு வருமானத்தை வச்சு தான் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு லைஃப் சின்ன ஒரு குடிசை வீடு தான் நார்மலாக அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அன்னைக்கே பார்க்கும் பொழுது ராணி தான் வந்து இந்த தோட்டத்தில் ஊழுகிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ராம அவங்களுடைய கணவர் வீட்டில் உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டுருக்கார் அப்போ இன்றைக்கி மாதம் எவ்வளோ மாதம் எவ்வளோ தான் கணக்கு போட்டு வேலை செய்கிறது தான் இன்றைக்கி ஒரு பைசா கூட அவங்களால எதாவது செலவு பண்ண முடியாது வரவுக்கும் செலவுக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது அப்போது ஒரு நேரம் பார்த்தோம்னா இன்றைக்கி ராணி அந்த தோட்டத்தை உழுதுட்டுருக்காங்க உழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஏற்களப்பை இது மேலேயோ முட்டுது அப்போ என்னடா அது முட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மாட்டை நிறுத்திட்டு அந்த இடத்த கொஞ்சம் தோட்டி பார்த்தா ஒரு அழகான ஒரு இரும்பு பெட்டி ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிது அந்த இரும்பு பெட்டி எடுத்து அவங்க திறந்து பார்க்கும்பொழுது உள்ளே ஏகப்பட்ட பொன்பொருளும் வைரமும் வைரூரியமும் தங்க நாணயங்களும் ஏகப்பட்ட செல்வம் உள்ள வந்து இருக்குது அவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல தலகால் புரியாமல் நேராக ஓடி வந்து தன்னுடைய கணவன்ட்ட நீங்கள் இப்படி நடந்துருங்க ஒரு நிமிஷம் என்னை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு ஒன்று அவர் என்னமோ கணக்கு வழக்கு போடுறதுலே பயங்கர பிஸியாக இருக்கிறார் கவனிக்கிற பாட்டை காணும் அந்த அம்மாவும் அங்கே நின்று தையா தக்கான்னு குதிக்க அவர் ஒரு செகண்ட் இது ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னம்மா ஏன் சொல் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பெட்டி ஒரு பெட்டி ஒன்று கிடச்சிது பெட்டி அதில் இந்த மாதிரி பொன்பொருளும் வயிறும் ஐடு ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ உள்ள எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஒரே செல்வ குவியலாக இருக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்னாகும் அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது அந்த செல்வ வளத்தை வச்சு இன்னும் பெரிய நிலச்சி வாழ்ந்தார்களாக மாறுறாங்க அதற்கப்பறம் வீடுனுடைய வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசதி வாய்ப்புகள் கூடும் பொழுது இதற்கு மேலே நாமளே ஏன் இப்போ உழைக்கணும் நம்மளே இவ்வளோ நாள் உழைச்சி கொட்டி நம்ம வந்து இருந்துட்டோம் நம்மளே போய் ஏன் உழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சமைக்கிற குறாள் கூட்டுறக்கு உறவு இப்போ இது பாத்திரங்களை ஒரு குறாள் துவைக்கிற குறாள் தோட்டம் பார்க்குறக்கு ஒரு ஆள் கை கால் பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் ஊட்டி விடுறக்கு ஒரு ஆள் ஸோ இந்த மாதிரி ஆட்களாக வீட்டில் வந்து குவிகிறாங்க அப்போது அவர்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே உயர்ந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது இப்போது இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது அவர் ராமு இருக்கார் பார்த்திங்களா அந்த கணவர் அவர் அவருக்கு அந்த ஒரு ஒரு கிராம வாழ்க்கை அப்படிங்கிறது போர் அடிக்குதே ஏன் வாழ்க்கையே சும்மா போராக இருக்குது எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நகரத்துக்கு போவோம் பட்டணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனு மனைவி என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படியே இருக்குது ஒன்றும் டிஸ்ட்ராயெல்லாம் ஒன்றும் பண்ணலை ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு போகிறாங்க அப்போ பட்டணத்துக்கு போகும்போது அது அங்கேயும் ஒரு பெரிய ஒரு வீடு வாங்கியாச்சு ஒரே அதே மாதிரி இன்னும் கிராமத்தில் இருந்தத விட டபுள் டைம் வேலைக்காரங்களை போட்டாச்சு எல்லா வேலையெல்லாம் பயங்கரமாக எல்லாம் செஞ்சு அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய காலமும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக கழியுது இப்போ உழைக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் ஒரு அதிசயமாக கிடச்ச ஒரு தான் நமக்கு வந்து இன்னைக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான பொருளாக இருக்குது இப்போ இது குந்தி தின்றால் குன்று மாலம்னு சொல்லுவாங்கள்ல அதே நில தான் அங்கே நடக்குது நாள் போக 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 பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் குறைஞ்சு 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 ஒரு கட்டத்தில் செல்வம் இல்லாமல் மாறிடுது ஆனால் இவர்களுடைய அந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த சுக மனோ நிலை மட்டும் மாறுவதாக இல்லை அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியும் காலம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக காலம் போகுது அப்படியே அப்போ ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லா வளமும் தன்னை சுற்றி இருக்குது எல்லா ஆட்கள் இருக்காங்க வீடு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு உடம்பு வந்து எல்லாம் பண்ணி மாதிரி பெருத்து போச்சு உடலில் அப்படியே நோய்கள் வந்து அப்படியே தென்பட ஆரம்பிக்குது இப்போது கையில் இருக்கக்கூடிய காசு எதுவுமே இல்லை மனசில் நிம்மதியும் இல்லை கடன் மட்டும்தான் இருக்குது தலைக்கு மேலே எல்லாமே பாரமாக தெரிய ஆரம்பிக்குது அப்போது தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அம்மா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்று ஆமாங்க இந்த மாதிரி பாருங்கள் நான் வந்து அந்த தோட்டத்தை தோண்டி உழைச்சி வேலை செய்யும் பொழுது நான் எவ்வளோ ஒரு சின்னதாக சிக்கன அழகாக இருந்தேன் என்னால் இன்றைக்கி குணிய கூட முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு நிலைக்கு நான் வந்து வந்துவிட்டேன் நம்ம உண்மையிலுமே தவறு பண்ணிட்டோம் தான் அப்படின்னு கணவர் சொல்கிறார் நமக்கு அந்த செல்வம் பொழுது லட்சுமி தேவி நம்மக்கிட்ட வந்தாங்க ஆனால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் நம்ம கொஞ்சம் கூட ஒரு ஆட்டம் போட்டுட்டோம் அதனால் தெளிவாக தெரியுதேன் லக்ஷ்மி தேவி இப்போ நம்ம கூட இல்லை அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரி இப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு ஒன்று பரவாயில்லம்மா இதுக்கிறது எல்லாத்தையும் விற்று போட்டு கொடுக்கக்கூடிய கடன் நிலத்தை அடைச்சிட்டு நம்ம நம்ம இடத்திற்கே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கடன் நிலத்தை அடைச்சிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அவர்கள் நம்முடைய கிராமத்திற்கு வர்றாங்க கிராமத்திற்கு வந்து திருப்பி முதல்ல மாதிரியே கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தங்களுடைய பழைய வாழ்க்கையை மறுபடியும் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க அதே சின்ன வீடு அதே சின்ன ஒரு தோட்டம் ஒரு சின்ன ஒரு இடம் அதில் என்ன உழுது அவர்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க கடினமாக இருந்தாலும் கூட இப்பொழுது அவர்களுடைய மனதில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது கூடிகொண்டு இருக்குது சரி நம்ம பழைய மாதிரியே திருப்பி நம்மளுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குவோம் லக்ஷ்மி தேவி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது ஆனால் நம்மளுடைய நிலை பார்த்து அவர்கள் வருவதாக நம்ம நம்பி நம்மளுடைய பழைய வாழ்க்கையை வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மன நிம்மதியோடவும் மகிழ்ச்சியோடும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர்றாங்க இந்த ஒரு நிகழ்வை பொழுது இது வந்து ரொம்ப காலமாக நடந்தது தேவர்களுக்கு சில நொடியில் சில நிமிஷங்களுக்கு தப்பு ஆயிடுமே அப்போ லட்சுமி தேவி அவங்க மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்து சொல்கிறாங்க பார்த்திங்களா இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போக லக்ஷ்மி தேவின்னு தான் சொன்ன அந்த ஒரு பேச்சு உண்மைதான் அப்படிங்கிறது ப்ரூவும் பண்ணிவிட்டு அவங்க அவங்க பொல பார்க்குறக்கு போயிடுறாங்க அப்போது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்த பாதையை மறக்காத ஸோ எது மாற்றங்களே மாறாத உண்மை ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து இந்த கதையில் தாராளமாக பொருத்தி பார்க்க முடியும் நம்ம என்னதான் இந்த திடீர் பணம் காரணம் இருந்தாலும் இந்த அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை தொடர்ந்து பண்ணோம் ஒரு சில வாடம்பரங்கள் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு தப்பும் இல்லை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க வண்டி இல்லைங்க ஒரு கார் இல்லைங்க அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்கு உண்டான இது இல்லைங்க தேவை என்ன டக்குன்னு பார்த்தா ஒரு பா பத்து பைசா காசு இல்லைங்க இன்றைக்கி அதெல்லாம் இருக்குதுங்க அப்போ அதெல்லாம் நே நிறைவேற்றிக்கணுன்னு விருப்பம் இருக்காது தாராளமாக பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கூட கொஞ்சம் கூட சேர்த்து கொடுக்கலாம் அப்போது நம்மளுடைய தரத்தை உயர்த்திட்டு ஆனால் நம்ம செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் அந்த செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் மெருகேற்றி ஆனால் செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ உட்காந்து திங்கிறது உண்டான அந்த ஓவராக ஆடுறது அந்த ஒரு ஆட்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட வந்தது இருக்கிறதையும் சேர்த்தி வரிச்சிட்டு தூ கூட்டிகிட்டு போயிடும் ஸோ அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இது ஸோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைந்து நான் அவங்க இடத்துல இருந்து பண்ணி நன்றி